ராமன் காடு செல்ல வேண்டும் என்று கைகேயி கேட்டு பெற்ற வரத்தால் ராமன் எள்ளளவும் சினம் கொள்ளவில்லை. ஆனால் அவன் உடம்புக்கு வெளியே நிற்கும் உயிர் போல அவனையே முற்றிலும் பற்றி தொடர்ந்த லக்குவன் பெரும் கோபம் கொள்கிறான். எந்த காரியம் நடந்தாலும் அதற்கு விதிதான் காரணம் என்று முடிவு கட்டிவிட்டால் கோபம் வராது அல்லவா? இன்னார் தன்னை வஞ்சம் தீர்த்து கொள்ள முயன்றார்கள் என்று நினைத்து வேதனை அடைவதை விட இதிலே விதி விளையாடுகிறது என்று முடிவு கட்டி விடுவது கோபமே எழாமல் செய்துவிடும் அல்லவா? ஒன்றுக்காகவே ஒன்றை கோபித்து கொண்டால் நிம்மதியை இழப்பதுதான் மிஞ்சும். ஆகவே எந்த கட்டத்திலும் எந்த சூழலிலும் கோபமே வரக்கூடாது. ஆறுவது சினம் என்றார் ஔவையார். எரிகிறதை பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கி போகும் என்பது கிராமத்து பழமொழி. சினம் என்பது சேர்ந்தாரையே கொல்லும் என்றார் வள்ளுவர். செல்லா இடத்து சினம் தீது அல்லிடத்தும் இல்லதெனில் தீய பிற. உன் கோபம் செல்லாத இடத்தில் நீ கோபம் கொள்வது தீமை பயக்கும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கிலன் காவாக்கலின். செல்லக்கூடிய இடத்திலும் அதைவிட தீமை எதுவுமே இல்லை என்றார் வள்ளுவர். இந்த இரண்டு இடங்களிலுமே கோபம் தவறு என்கிறார் வள்ளுவர். கோபம் பாவம் சண்டாளம் என்கிறார்கள் நமது மூதாதையர்கள். இராமாயணத்தில் முக்கியமான கட்டம் எங்கிருந்து தொடங்குகிறது? முதலில் சூர்பனகை மீது லக்குவன் கொண்ட கோபம், அதனால் மூக்கிழந்து நின்ற தங்கையை பார்த்து ராவணன் கொண்ட கோபம். லக்குவன் கோபம் செல்லக்கூடிய இடத்திலேயே நிகழ்ந்தது, ராவணன் கோபம் செல்லாத இடத்திலே நிகழ்ந்தது. ராமகாதையில் ஒரு முடிச்சு விழுந்தது. ஆத்திரத்தில் மகனை வெட்டியவன் குழந்தையை கொன்றவன் என்று எத்தனை குற்றவாளிகளை நீ வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய்! கொலை என்பது எந்த காரணத்திற்காக நிகழ்ந்தாலும் அதற்கு மூல காரணம் கோபந்தானே. சிறைச்சாலையில் உள்ள கொலை குற்றவாளிகள் அனைவருமே ஆத்திரத்தால் அறிவிழந்தவர்கள்தான். கோபம் முதல் கட்டத்தில் வென்றது போல தெரிந்தால் நிரந்தரமாக தோல்வியடையப் போகிறது என்று பொருள். எது நடக்கக்கூடாது என்பதற்காக நீ கோபப்படுகிறாயோ, நீ கோபப்பட்டு நிதானம் இழந்த ஒரே காரணத்திற்காக அது நடந்தே விடுகிறது. ஆகவே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற ஹிட்லரின் கோபம்தானே அவனது சடலத்தை கூட ஜெர்மானிய மக்கள் காண முடியாமல் அழித்துவிட்டது. காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் என்று ஐந்து தீய குணங்களை வடமொழி குறிப்பிடுகிறது. இதில் குரோதம் இரண்டாவது இடத்தை வகிக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை உனக்கு இழைக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் அதை விதி என்று சகித்து கொண்டு விட்டால் கொஞ்ச நாளில் நிலைமையே தலைகீழாகிவிடும். கோபத்தில் உடனே நீ நடவடிக்கை எடுத்தால் நிலைமை பயங்கரமாகிவிடும். எல்லா மனிதரும் கோபத்தை மட்டும் கைவிட்டு விட்டால் கோர்ட்டுகளின் வேலை குறைந்து போகும். பத்திரிகைகளுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்காது. ஒவ்வொரு மனித ஆத்மாவும் மகாத்மா ஆகிவிடும். சரீர தத்துவப்படி ஒரு உணர்ச்சியில் இதயம் விழுந்து கொதிக்கும் போது உடம்பும் கொதிக்கிறது. அந்த கொதிப்பு மூளையிலும் ஏறுகிறது. உஷ்ணத்தால் தாக்கப்பட்ட மூளை நிதானமிழந்து போகிறது. ஆகவே செய்தியை காதில் வாங்கும் போதே மிகச் சாதாரணமாக சகஜமாக வாங்கிக் கொள்வது ஒன்றே கோபம் வராமல் தடுக்க ஒரே வழி. ஒருவன் ஒரு தப்பு காரியம் செய்தால் அவனிடம் கோபம் ஏற்படுகிறது, அல்லது ஒருவன் நம்மை திட்டினால் அவனிடம் கோபம் வருகிறது. யோசித்து பார்த்தால் இந்த இரண்டு விதங்களிலும் எவரிடமும் கோபம் கொள்வதற்கு நமக்கு யோக்கியதை இல்லை என்று தெரியும். ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்றால் கோபம் கொள்கிறோமே, அப்படியானால் நாம் தப்பு பண்ணாதவர்களா? ஒருவனை பாவி என்று நாம் திட்டும் போது நாம் அந்த பாவத்தை பண்ணாதவர்தானா என்று நினைத்து பார்க்க வேண்டும். காரியத்தில் பண்ணாவிட்டாலும் மனசால் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறோம். நாம் தப்பே செய்யவில்லை என்றால் அப்போது பிறரை கோபிக்கலாமா என்றால் இப்படி தப்பே பண்ணாத நிலையில் நாம் அன்பு மயமாகி விடுவோம். அப்போது நமக்கு பாவியிடம் கோபமே உண்டாகாது. மனிதனை பாவத்தில் அழுத்துகிற இரண்டு பெரும் சக்திகள் காமமும் கோபமுமே என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது நம் கோபத்தினால் நமக்கே தான் தீங்கு செய்து கொள்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாது. ஆத்திரப்படுவதால் நாமே நம் மனசு சரீரம் இரண்டையும் கெடுத்து கொள்வதோடு சரி. அன்பே சிவம் என்பார்கள். நாம் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க ஆசைப்பட வேண்டும். நன்றி.